ரீசெண்டாக ஃபஸ்ட் டைமாக பார்பிக்யூ நேஷனுக்கு வந்து போய் தான் இங்கே வெஜ் ஸ்டார்டராக கிறிஸ்பி கான் வந்து கொடுத்துருந்தாங்க. கானை பார்த்தோன்னே இதை வீட்டில் அப்படியே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானை எடுத்து கஷ்டப்பட்டு ஊறிச்சு குக்கரில் போட்டு உப்பு போட்டு விசிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4-5 விசில் நல்லா வேகிறதுக்காக வந்து விட்டாச்சு. அதுக்கடுத்து விசில் முடிஞ்சு நல்லா ஆறின பிறகு அந்த கானை எடுத்து வடிகட்டி நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக வந்துச்சு. அப்போ சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது இதை அப்படியே தட்டில் போட்டு நல்லா ஆறின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் கான்ஃப்ளவர் மாவு, அப்புறமா 1/4 கப் அரிசி மாவும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக மாவு இருந்துச்சுன்னா நல்லா தள்ளி விட்டுருங்க. அதுக்கடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம பரட்டி வச்சிருக்க கானை எடுத்து அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சுக்கோங்க. ஆனால் பொறிக்கும் போது வந்து மூடி வச்சுக்கோங்க, ஏன்னா வெடிக்குது கானை, அப்புறமா எண்ணெய்லாம் தெரிச்சு கொப்பளமாயிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துட்ட பிறகு வடிகட்டி எண்ணெய்லாம் இருந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டா 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், அப்புறமா அதே மிளகுத்தூள் எடுத்ததுலேயே வந்து உப்பையும் எடுத்து போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. லெமன் வேணும்னா ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை சாப்பிடும் போது இருக்கே டேஸ்ட்டு.